ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து சென்னைக்கு போகிறோம். சென்னைக்கு போயிட்டு எங்கே போகிறோன்றத வந்து கோப்ரோ வியூவில் நான் சொல்கிறேன். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டே பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பை பாய். பை பாயா. பெட்ரோல் போடணும். பெட்ரோல் சுத்தமாக இல்லை. டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3:30 ஆகுது. பார்ப்போம் எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பெரிய 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 ரைடு ஒன்று பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ரைடுக்கு முன்னாடி இந்த ரைடு வந்து நம்ம வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆறுபடை முருகனின் ஆறுபடை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்புறதுன்னா எக்ஸ்பி 95 அந்த பெட்ரோல் கிடைக்கும். ஸோ ஹியர் இட் இஸ். தேங்க்ஸ் சொல்லு. சென்னைக்கு ஸ்ரீராம். ஆ, போதும் போதும். தேங்க்ஃபுல். 10.0 லிட்டர்ஸ் வந்துச்சு. 1029. XP95 வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. நானுமே பவர்னால் அதெல்லாம் விரும்ப மாட்டேன். பட் அதை ஒரு வாட்டி போட்டு பார்த்ததுக்கப்புறம் நல்ல மைலேஜ் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலி ரீச்சுடுத ஹைவேஸு. இனிமே அப்படியே அழுத்திட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 26th. டைம் வந்து 2:12, அதாவது இந்த ஓடோ மீட்டரில். ஆக்சுவல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3:45 அந்த மாதிரி இருக்கும். பார்ப்போம் எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 டோல் வரும் இங்கேருந்து சென்னைக்கு. இதோட பெரம்பலூர் எல்லை முடிகிறது. வேறு லெவலில் இருக்குது இந்த அணை. இப்போ இந்த அணையில் தண்ணியை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. பல வருஷங்கள் கழித்து தண்ணி ஓடுகிறது இந்த அணையில். பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கிறது. பரவாயில்ல. அதே மாதிரி ஃப்ளைஓவர்ஸும் இந்த ரூட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆறுபடை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திருத்தணி, அப்புறம் வந்து சுவாமிமலை, அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம், பழமுதிர்சோலை, கடைசியாக வந்து திருச்செந்தூர். 31st அன்னைக்கு அங்கே இருக்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் நம்ம பிளான் பண்ண மாதிரி எங்கே நடக்குது. எல்லாம் முருகனின் செயல், எல்லாம் நல்லபடியாக அமையட்டும்.
அந்த பெரிய பெரிய ரைடு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆறுபடை எபிசோடு எல்லாமே பாருங்கள். கடைசியில் நான் வந்து சொல்கிறேன் அது என்னன்னு சொல்லிட்டு. இப்போ ரிவீல் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் டோல் வந்துருச்சு, உளுந்தூர்பேட்டை. 1 hour ஆகுது நம்ம கிளம்பி. ஓகே ஓகே ஓகே, ஒரே அம்சம் பாஸ், ஒரே அம்சம் பாஸ். ஓகே, இந்த டோல் தான் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நிறையா கடைலாம் வச்சு வேற மாதிரி. வே ப்ளீஸ். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 150 kilometers வந்தாச்சு டெல்லியோட டோலு. ஒரு காஃபி குடிக்கலாம் பட் எப்பவுமே தான் என்னோடய ஸ்பாட்டு, காஃபி ஸ்பாட். ஆக்சுவலி சரி, அங்கேயே குடிக்கலாம் சொல்லிட்டு வந்து பார்த்துருக்கேன். இன்னும் பெருங்கடத்து இருக்குது பார்த்தீங்கன்னா, 1 தாம்பரத்துக்கு 115 kilometers. அப்புறம் பெருங்கடத்து இருக்கு, அதுலேருந்து ஒரு 10 kilometers கம்மியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரீச் த டெஸ்டினேஷன், அதாவது பெருங்கலத்தூரில் இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு நாளை காலைல கிளம்பணும். சரியான டிராஃபிக்கு, செம்ம கடுப்பாயிடுச்சு. நம்ம போனேஸும் ஒன் டாப்பில் வழியில விடுறான்டா, அப்புறம் புடி புடி புடின்னு குடிச்சா குடுவாஞ்சேரியில வந்து மாட்டுறான் பையன். சரியான டிராஃபிக்கு, சைக்கன்றாவி நிறுத்தாச்சு. இனிமேல் இந்த டைமில் வரவே கூடாது. ஒன்று காலையில் வந்துடணும், இல்லை மதியமே வந்துடணும். ஓகே, சமட்டாயிடு, பாய்.